check you got the sounds. எல்லாருக்கும் வணக்கம். சமீபத்தில் ஹுவாவி சைட்லேருந்து ஹுவாவி பேண்ட் 6 லான்ச் பண்ணாங்க. இது வந்துட்டு இந்தியாவில் கூட லான்ச் ஆயிருக்கு, ப்ளஸ் குளோபலையும் அவைலபிளாக இருக்குது. இது வேறு ஒன்றும் இல்லை, இது வந்து நம்ம ஆனர் பேண்ட் 6 பார்த்தோம்ல, அதோட டிஃப்ரெண்ட் காப்பி தான். ப்ளஸ் இதில் வந்து டிஃப்ரெண்ட்டான ஆக்டிவிட்டீஸ் மோட்ஸ் இருக்குது, லைக் 96 ஆக்டிவிட்டி மோட்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இதுதான் பேண்ட் 6-க்கும் இதுக்குள்ள வித்தியாசம். ஆனால் இதில் வேறு இன்னும் சில டிஃப்ரென்சஸ் எப்படி இருக்குது, ப்ளஸ் இது வந்து ரியல் லைஃப்பில் எப்படி இருக்குது சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹுவாவி சைடில் வந்துட்டு வாட்ச் ஃபிட்னு இதுக்கு முன்னாடி ஒரு வாட்ச் லான்ச் பண்ணாங்க. அது மோர் தென் ஒரு பேண்டை விட ஒரு வாட்சை தான் எல்லாருமே கன்சிடர் பண்ணாங்க. அதை கம்பேர் பண்ணுறச்ச இது கொஞ்சம் ப்ரைஸில் வந்து கொஞ்சம் கம்மியாக வருது. இதுலையும் பார்த்தீங்கன்னா 1.47 இன்ச் ஆம்லெட் டிஸ்பிளே வருது. ப்ளஸ் இதோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 194x368 ரெசல்யூஷன் வருது. இதோட டோட்டல் 64% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ வருது. ஸ்க்ரீன் டே லைட்டில் பார்க்கறச்ச நல்லா பிரைட்டாக இருக்குது. நான் கையில் கட்டிட்டு இருக்கும்போது கூட எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதோட ஸ்ட்ராப் வந்து சிலிக்கானில் பண்ணியிருக்காங்க, பட் என்னமோ தெரில இது கொஞ்சம் சீப்பாக ஃபீல் ஆகுது. தோ நமக்கு சீப்பாக இது ஃபீல் ஆனாலும் நல்லா தான் இருக்குது இது போட்டுக்கிறதுக்கு. ப்ளஸ் இதில் ஸ்வெட் இஷ்யூஸ் எனக்கு எதுவுமே வரல, ஏன்னா எனக்கு கொஞ்சம் நல்லாவே வென்டிலேஷன் கிடைக்குது. அப்படியே இதில் ஸ்வெட் ஆனாலும் நீங்கள் வந்துட்டு இதை வாஷ் பண்ணிட்டு ட்ரை பண்ணிக்கலாம், பிகாஸ் இது வந்து ஆல்ரெடி IP ரேட்டட். இந்த பேண்ட் பார்த்தீங்கன்னா பிளாக், கிரீன், ஆரஞ்ச் அண்ட் பிங்க் கலர்ஸில் வருது. சொன்ன மாதிரி இந்த 1.47 இன்ச் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டச் சென்சிட்டிவிட்டி நல்லாவே இருக்குது. ப்ளஸ் இதில் வந்து எல்லாமே ஸ்வைப் ஆப்ஷன் தான் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு ரைட் சைடில் வந்துட்டு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, நம்ம ஆனர் பேண்ட் 6-ல பார்த்த மாதிரியே தான் இருக்குது. இந்த பட்டன் த்ரூவாக உங்களுக்கு வந்து உள்ளே இருக்கிற ஆப்ஷன்ஸ்க்கு எல்லாம் டாகிள் பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் வந்து 96 ஒர்க் அவுட் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஒர்க் அவுட்ஸ் மோட் தான் உங்களுக்கு ஆனர் பேண்ட் 6-ல இருக்கலை. இதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் ஆனர் பேண்ட் 6-க்கும் ஹுவாவி பேண்ட் 6-க்கும் பார்க்கும்போது. ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் ஆனர் பேண்ட் 6 பற்றின சில வீடியோஸ் போட்டிருக்கேன். இது உங்களுக்கு தமிழ் சேனலில் மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் சேனல்லையும் அவைலபிளாக இருக்குது. எல்லாத்தோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சிருக்கேன், நீ மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ரன்னிங், வாக்கிங், ஸ்விம்மிங், இன்டோர் சைக்கிளிங், கிராஸ் ட்ரைனிங், மெஷின் ரோவிங், இது ஒரு சில வாட்சோட இன்பில்ட் ஒர்க் அவுட் மோட்ஸ். என்றைக்குமே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா எந்த ஃபிட்னஸ் பேண்டுமே ஒரு மெடிக்கலி அப்ரூவ்டு ஆப்ஷனே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து அதில் இருக்கிற ஹார்ட் ரேட் மானிட்டரிங் வச்சுட்டு எல்லாத்தையும் டிசைட் பண்ண முடியாது. பட் இது வந்து உங்களுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு ஐடியா கொடுக்கும். உங்கள் ஹார்ட் ரேட்ஸ் மானிட்டரிங் வந்து ஒரு ஆவரேஜான டீட்டெயில் தான் கொடுக்குமே தவிர இதையே நீங்கள் வந்து நம்பிட்டு இருக்க முடியாது. பட் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது சீரியஸாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் மெடிக்கல் செக்அப் போகிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த பேண்ட் 6-ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீப் மானிட்டரிங் இருக்குது, அலாரம் வச்சுக்கலாம், வெதர் அலர்ட்ஸ் வருது, ப்ளஸ் உங்கள் மொபைலில் வர வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் ஆகட்டும், இல்லை SMS ஆகட்டும், இல்லை ஃபேஸ்புக் நோட்டிஃபிகேஷன், எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பட் இதுலேருந்து உங்களால் ரிப்ளை எதுவும் பண்ண முடியாது. சப்போஸ் நீங்கள் ஒரு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஓடுறீங்க, இல்லைனா நீங்கள் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த வாட்ச் டிடெக்ட் பண்ணும். அதே மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் ஸ்டாப் பண்ணிட்டாலும் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக இந்த வாட்ச் டிடெக்ட் பண்ணும். பட் இது மோஸ்ட் ஆஃப் த டைம் எப்படின்னா ஒரு ஹிட் அண்ட் மிஸ் கேஸ் தான் சொல்ல முடியும். ஏன்னா இதால் வந்து நீங்கள் ஒரு 5 நிமிஷம் வாக் பண்ணதுக்கப்புறமா தான் அது டிடெக்ட் பண்ணும். ஸோ டிடெக்ட் பண்ணும்போது நீங்கள் அந்த 5 நிமிஷம் ஒர்க் அவுட் பண்ணது எதுவுமே ரெக்கார்ட் ஆகிருக்காது. பட் நார்மல் ஸ்டெப்ஸில் மட்டும்தான் அது கவுண்டில் நிற்குமே தவிர ஒரு ப்ராப்பர் ஒர்க் அவுட்டாக அது எடுத்திருக்காது. ஸோ எப்போவுமே நீங்கள் மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மேனுவலாக ஒரு ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இப்போ இதில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஆப்பில் போகும். ஹுவாவியோட இன்பில்ட் ஆப் பேர் தான் ஹுவாவி ஹெல்த் ஆப். ஸோ இந்த ஆப் வந்துட்டு ரொம்பவே நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து உங்களோட வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம், நீங்கள் உங்களோட சைக்கிளிங் நீங்கள் போகிறீங்க, இல்லை நீங்கள் வாக்கிங் போகிறீங்க, இல்லை உங்களோட ரெகுலர் ஹார்ட் பீட் ரேட்ஸு, ஸ்ட்ரெஸ் மானிட்டரிங் எல்லாமே இந்த ஆப்பில் ஈஸியாக உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இது எல்லாமே ப்ளூடூத்தில் சிங்க் ஆகிறதுனால ரொம்பவே நல்லது. பட் நிறைய பேர் இங்கே ஸ்ட்ராவா ஆப் யூஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம். ஸ்ட்ராவா ஆப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சுக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஹுவாவி பேண்டு ஸ்ட்ராவா ஆப் கூட அது சிங்க் ஆகாது. பட் அதுக்காக நம்ம ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் வச்சு சிங்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதை பற்றின ஏதாவது டீட்டெயில் வேணும்னா நான் ஆல்ரெடி நம்ம தமிழ் சேனலில் இதை பற்றின ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு மேலே கார்ட்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஆனர் பேண்ட் 6 மாதிரியே ஹுவாவி பேண்ட் 6-லையும் GPS இல்லை. ஸோ நீங்கள் வந்துட்டு எப்போவுமே மொபைல் டிவைஸை கையில் வச்சுட்டே தான் வெளியில் இறங்கணும். பிகாஸ் நான் முன்னாடியே என்னோடய ஆனர் பேண்ட் 6 வீடியோவில் சொன்ன மாதிரி GPS
இல்லைன்னா உங்களுக்கு வந்துட்டு ட்ராக்கிங் இருக்காது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் எங்கேயாவது ஓடுறீங்க இல்லை சைக்கிளிங் பண்ணுறீங்கன்னா அந்த ரூட் மேப் அது ட்ராக் பண்ணாது. ஸோ உங்களுக்கு வந்து ப்ராப்பரான டீட்டெயில்ஸ் அது கொடுக்காது. ஆனால் உங்களுக்கு ஹார்ட் ரேட் மானிட்டரிங் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே சிங்க் பண்ணும். ஸோ ஜிபிஎஸ் இல்லாதது ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தான் நான் சொல்லுவேன். ஹுவாவே ஹெல்த் ஆப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஓஎஸ் டிவைஸில் அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு அதில் ஸ்ட்ரெஸ் மானிட்டரிங், SPO2, ஹார்ட் ரேட் மானிட்டரிங், நீங்கள் பண்ணுற எல்லா எக்ஸசைஸோட லாக்ஸ் எல்லாமே அதுலேயே சேவ் ஆகுது. ப்ளஸ் நீங்கள் ஸ்விம்மர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஆப் மூலமாக உங்களோட ஸ்ட்ரோக்ஸ் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலான்னு அதுலேயே காமிக்கும். ப்ளஸ் உங்களோட ஸ்லீப் மானிட்டரிங்கில் வந்துட்டு பெனிஃபிட்ஸ் என்னென்னா உங்களுக்கு ஸ்லீப் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உண்டான ஹெல்ப்பும் அது பண்ணும், அட்வைஸஸும் அதில் கிடைக்கும். நீங்கள் லாஸ்ட் நைட் எப்படி ஸ்லீப் பண்ணீங்க அதோட ஃபுல் ரெக்கார்ட்ஸ் கொடுத்துட்டு இல்லைனா அதுக்குண்டான ஒரு ஸ்கோர்ஸ் அது கொடுக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஸ்லீப்பை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த 96 ஒர்க் அவுட் மோட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரன்னிங், வாக்கிங், ஃபேட் பர்னிங், HIIT ஸ்ப்ரிண்ட்ஸ், இது இந்த மாதிரி உள்ள டிஃப்ரெண்ட்டான மோட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த வாட்சில் உங்களுக்கு இந்த 96 ஒர்க் அவுட் மோட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஆத்லெட்டாக இருந்தீங்கன்னா இந்த வாட்ச் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே ஹவாவி பிராண்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அதோட பேட்டரி லைஃப் ரொம்பவே அற்புதமாக இருக்கும். ஹவாவி ப்ராமிஸ் பண்ணுறது என்னென்னா இந்த பேண்ட் 6 பேட்டரி லைஃப் வந்து 14 வரும்னு சொல்கிறாங்க. ஏறக்குறி அவங்க சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா நான் வந்து யூட்டிலைஸ் பண்ணேன் அப்படின்னா எக்ஸசைஸ் யூஸ் பண்ணுவேன். ஒரு அரௌண்ட் 5 times a வீக் நான் சைக்கிளிங்க்கு யூஸ் பண்ணுறேன், இல்லைனா ஒரு 5 times a வீக் எக்ஸசைஸ் ஏதாவது ஒர்க் அவுட்ஸ்க்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன். டெய்லி அது வந்து ப்ளூடூத்தில் சிங்க் பண்ணி வச்சுருக்கேன். நோட்டிஃபிகேஷன், மெசேஜஸ், இது எல்லா நோட்டிஃபிகேஷனும் வருது. ப்ளஸ் ஒரு வாரத்தில் 2-3 வாட்டியாவது நான் ஸ்லீப் ட்ராக்கிங் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படிலாம் பார்க்கும்போது எனக்கு ஏறக்குறிய ஒரு 10-13 பேட்டரி லைஃப் வந்திருக்கு. ஸோ பேட்டரி லைஃபை பொறுத்த வரைக்கும் ஹுவாவி பேண்ட் 6 ஆகட்டும், ஹானர் பேண்ட் 6 ஆகட்டும், இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. இதில் ஒரு 10% பேட்டரி இருந்தால் கூட உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1-2 வரைக்கும் ஈஸியாகவே உங்களுக்கு பேட்டரி லைஃப் வருது. இது பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 1 டைம் ஆகும். ப்ளஸ் உங்களுக்கு ஒரு 5 சார்ஜ் போட்டாலே உங்களுக்கு ஒரு 3 வரைக்கும் பேட்டரி பேக்கப் வருது. ஸோ அதனால பேண்ட் 6 பேட்டரி பற்றி நீங்கள் கவலையப்பட வேண்டாம். ஹவாவி பேண்ட் 6 சமீபத்தில் இந்தியாவில் வந்துட்டு இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் 4,490 ருபீஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பேண்ட் 6 ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எல்லா பேண்டோட சேர்த்து பார்க்கும்போது ஏறக்குறைய ஒரு ஈக்குவலான ப்ரைஸில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் ஒரு 4,490 சொல்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி என்ன பொறுத்த வரைக்கும், பிகாஸ் இதில் வந்து GPS கிடையாது. ஸோ நீங்கள் உங்களுக்கு வாங்கினோன்னா கண்டிப்பாக அது வாங்கலாம். சப்போஸ் உங்களுக்கு மொபைல் வச்சே யூஸ் பண்ணுற ஓகேன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணலாம், அதில் ஒரு தப்புமே கிடையாது. பர்ச்சேஸ் லிங்க் வேணா உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஓவராலாக பார்த்தோம்னா இந்த பேண்ட் 6 வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்லாவே அட்வான்டேஜஸ் இருக்குது. இதில் வந்து லாங் பேட்டரி லைஃப்ஸ் இருக்குது, 96 ஒர்க் அவுட் மோட்ஸ் இருக்குது, பெரிய டிஸ்பிளே இருக்குது, நிறைய ட்ரைனிங் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் மட்டும்தான் ஒரு பேலன்ஸில் வச்சிருக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹானர் பேண்ட் 6 வந்துட்டு 4,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹுவாவி பேண்ட் 6 அவங்க 4,490 லான்ச் பண்ணுறாங்க. இவங்க R&D பற்றி அவ்வளோ நமக்கு கிளியராக ஒரு ஐடியா கிடைக்கிறதுல. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேண்ட் தான். பட் காம்படிஷனில் பார்த்தீங்கன்னா இந்த பேண்ட் 6 வந்துட்டு கொஞ்சம் கம்மி தான். மெயினாக இதோட பாயிண்ட் என்னன்னா இதோட டிஸ்பிளே சைஸும் இதோட ஏத்திஸ்டிக்ஸ் மட்டும்தான் எய்ம் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு இந்த வீடியோவில். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இந்த சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என் பேர் மணீஷ், நீங்க பார்க்கறது டெக் அண்ட் ஸ்பைஸ் தமிழ். பை.